கடம்பை இளங்கோயில் என்று தேவார வைப்பு தலங்களுள் ஒன்றாக கருதப்படும் கடம்பர் கோயில் இது. காஞ்சி உத்தரமேரூர் சாலையில் வெங்கஞ்சேரி அருகே உள்ளது இந்த கடம்பர் கோயில் திருத்தலம். எத்தனை எத்தனை சிறப்புகள் இந்த தலத்துக்கு! பித்ருதோஷம் நீக்கக்கூடிய தலம், காசிக்கு நிகரான தலம், காசியினும் சிறந்த தலம் என காசி விஸ்வநாத பெருமானே அருளிய தலம். இளையனார் வேலூரில் அசுரவதம் செய்து திருமாகரலில் வேல் நிறுத்திய கடம்பன் என்னும் முருகப்பெருமான் வழிபட்ட திருத்தலம். காசி தலம் என்பதால் இங்கே பித்ரு தர்ப்பணம் கொடுக்க பித்ருதோஷங்கள் அனைத்தும் நீங்குமாம். அது என்ன கடம்பர் கோவில்? கந்த பெருமானின் இன்னொரு பெயரே கடம்பன். கந்தா, கடம்பா, கார்த்திகேயா என்றெல்லாம் முருகப்பெருமானை போற்றி அழைப்பார்கள். அந்த கடம்பனினும் பெயர் கொண்ட அழகு தலம் இந்த கடம்பர் கோவில். கஜவல்லி என்று அம்பிகையும் பாலசுப்பிரமணிய சுவாமி என்று பெருமானும் மூலவமூர்த்தியாய் எழுந்தருளும் அழகிய தலம். கிழக்கு திசையை நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து கலசங்களும் மூன்று நிலைகளுமாய் ஒற்றை வண்ணத்தில் திகழும் ராஜகோபுரம். முகப்பு மண்டபத்தின் கீழே வாசலுக்கு இருபுறமும் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் சந்நிதி கொண்டிருக்கின்றனர். விநாயகர் தனித்திருக்க முருகப்பெருமானோ இங்கு வள்ளி தெய்வானை சகிதராக காட்சி தருகின்றார். உள் பிராகாரத்தில் வலம் வரும்போது அடியவர் 63 கூப்பிய கரங்களுடன் வரிசையாய் அமைந்திருக்கின்றனர். திருத்தமுடன் திகழும் விநாயகப் பெருமான், நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் திகழும் கல்லால மரத்துடன் கரத்தில் நாகமும் ஜுவாலையும் கொண்டவராய் தென்முகக் கடவுளாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான். வலப்புற தனிச்சந்நிதியில் திகழும் ஆறுமுகக் கடவுளான பன்னிரு கைவேலவன் என சிவாலயத்துக்கே உரிய சிறப்பான அமைப்புடன் திகழும் சந்நிதிகளை தரிசித்து மகிழ்கிறோம். வெளிப்பிராகார வலம் வரும்போது நவகிரக சந்நிதி நன்றாய் அமைந்திருக்கிறது. வாகனத்துடன் அமைந்த ஸ்ரீ பைரவ சுவாமி முழு கவசம் சார்த்திக்கொண்டு அலங்கார ரூபியாய் திகழ்வதையும் தரிசிக்கிறோம். அம்பிகை சந்நிதியில் அழகு கோலத்தில் திகழ்கிறாள். தனிச்சந்நிதியில் திகழும் அம்பாள் ஆவுடை நாயகியின் அழகு கோலத்தை காண்கிறோம். முழு கவசம் சார்த்தி வண்ண மாலைகள் அணிந்து ஆபரணங்கள் அணிந்தவளாய் அம்பிகை திகழ்கிறாள். உமையம்மை இறைவனை பிரியாதிருக்க வரம் வேண்டியதால் கடம்பர் கோவிலில் வந்து தம்மை வழிபடுமாறு ஈசன் சொல்ல அதன்படி கயிலையை நீங்கி கடம்பர் கோவில் வந்து தவமிருந்தாள் அம்பிகை என்பர். அப்படி பிரியா வரம் பெற்று பாகம் பிரியாள் ஆனாள் இந்த ஆவுடை நாயகி. கண்மலர் சாற்றி கருணை விழி காட்டி நிற்கின்றாள். மூலஸ்தானத்தில் பெருமான் கடம்பநாதராக காட்சி தருகின்றார். தரை தளத்துடன் அமைந்த உயரம் குறைந்த பீடம், அதனில் திகழும் லிங்க பிரானாய் கடம்பநாதர் காட்சி தருகின்றார். கடம்பனுக்கு அருளிய பெருமானை பக்தர்கள் கைதொழுது போற்றுகின்றார்கள். நாகக்குடையின் கீழ் கவசம் சார்த்தப்பட்டு பெருமான் லிங்க ரூபியாக திகழ்கிறார். முருகப்பெருமானுக்கு இளையனார் என்று பெயர். முனிவர்களின் தவத்துக்கு இடையூறாக இருந்த அசுரர்களை அழித்து பக்தர்களை காக்க வேலாகி நின்ற வேலவனின் புகழ் பாடும் திருத்தலம் இளையனார் வேலூர். இளையனார் என்றால் முருகப்பெருமான், வேலூர் என்றால் முருகனின் வேல் விழுந்த இடம் என்பார்கள். ஒரு காலத்தில் சேயாறு என்னும் இந்த செய்யாற்றின் கரையில் அடர்ந்த காடுகள் இருந்தன. இங்கே முனிவர்கள் பலர் தவம் செய்தனர். அவர்களில் ஒருவர் காசிப முனிவர். ஒருமுறை சேயாற்றங்கரையில் ஆசிரமம் அமைத்து வேள்வி செய்தார் காசிபர். அப்போது மலையன், மாகரன் என்ற அழியா வரம் பெற்ற அசுரர்கள் வேள்விக்கு இடையூறாக வந்தனர். காசிபர் இறைவன் கடம்பநாதரிடம் வேண்ட அவருக்கு காட்சி தந்த ஈசன் தம் இளைய மகன் முருகனை அனுப்பி அசுரரை அழித்து வேள்வியை காப்பதாய் உறுதி சொன்னார். அதன்படி
ஈசன் கட்டளையை நிறைவேற்ற வேலவன் விரைந்து வந்தான். மலையனையும் மாகரனையும் அழைத்து நல்லுபதேசம் செய்தான். கர்வம் தலைக்கேறிய அவர்கள் கடம்பனின் நல்லுரை கேட்கவில்லை. வெகுண்டெழுந்த வேலவன் தன் கை வேலினை நோக்கி, நீ காசிபரின் வேள்விச்சாலையில் ஊன்றி நின்று அசுரர் வராமல் கட்டுப்படுத்து என்று கூறி ஏவிவிட்டார். விரைந்து சென்ற வேல் அவ்வாறே நின்றது. பின்னர் சிவபெருமான் தந்த வாளால் மாகரன் மலையன் இருவரின் சிரத்தை முருகப்பெருமான் கொய்தார். மலையன் தலை விழுந்த இடம் மலையன் களம் என்றும் மலையான் குளம் என்றும் அழைக்கப்படுகிறது. மாகரன் அழிந்த இடமே மாகரல் எனப்படுகிறது. முருகப்பெருமானின் வீரத்தை மெச்சிய ஈசன் வேல் ஊன்றி வேள்வி காத்த இடத்தில் அமைந்த இந்த திருக்கோயிலை காண வரும் பக்தர்களுக்கு, நீ இங்கேயே இருந்து அருள் புரிவாய் என்று ஆசியளித்தார். அப்படி முருகப்பெருமான் கோவில் கொண்ட தலம் இளையனார் வேலூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில். இங்கே இந்திரன் தந்த ஐராவதத்தை முருகன் வாகனமாக்கிக் கொண்டதால் யானை வாகனத்துடன் முருகப்பெருமான் அமைந்திருக்கின்றார். உள் மண்டப முகப்பில் முருகப்பெருமானின் அழகிய திருக்கல்யாண காட்சி நம் மனதை வெகுவாய் கவர்கின்றது. இக்கோயிலில் வடகிழக்கு மூலையில் முருகப்பெருமான் தரிசிக்கும் வண்ணமாக சிவலிங்க மூர்த்தியாக கடம்பநாதர் எழுந்தருளியுள்ளார். நாமும் நம் வாழ்வு என்னும் வேள்வியை காக்க இந்த கடம்பநாதர் அருள் புரியட்டும் என்று இங்கே வேண்டி வணங்கி நலம் பெறுவோம்.